நம்ம அடுத்து பார்ப்பது யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துல இயற்கை பானங்கள். சோ இந்த இயற்கை பானங்களை பாத்தீங்கன்னாக்க ரெண்டு வகையானது இருக்கு. ஒண்ணு வந்து இயற்கையான ஜூஸ், இன்னொன்னு வந்து இஞ்சி தேநீர். சோ நம்ம இப்ப பார்க்க போறது இயற்கை ஜூஸ் பார்க்க போறோம். சோ இதுல தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க நெல்லிக்காய், எலுமிச்சை, இஞ்சி, மஞ்சள், 250 மில்லி தண்ணி. சோ இந்த 250 மில்லி தண்ணியில 50 ml நெல்லிச்சாரும், 5 ml எலுமிச்சை சாரும், 10 ml இஞ்சி சாறு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், இதை வந்து எல்லாத்துமே இந்த 250 ml தண்ணியில கலந்து நம்ம ஒரு ஜூஸா செஞ்சு இதை நம்ம குடிக்கலாம். பெரியோர்கள் வந்து தினமும் 250 ml இதை சாப்பிடலாம் இந்த ஜூஸை. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம 100 ml கொடுக்கலாம். இதை வந்து காலை மாலை இரண்டு வேளையும் சாப்பிடலாம். சோ அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா இஞ்சி தேநீர். சோ இஞ்சி, இந்த இஞ்சி தேநீருக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இஞ்சி வந்து 10 கிராம், 1/2 டீஸ்பூன் மிளகு பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 5 கிராம் அதிமதுரம். சோ இது எல்லாமே இடிச்சு நம்ம தண்ணியில கொதிக்க வச்சு சோ இந்த இஞ்சி தேநீரை வந்து நம்ம தினமும் காலையே மாலையே சாப்பிடலாம். சோ பெரியவர்கள் பாத்தீங்கன்னாக்கா 50 ml குடிக்கலாம். சின்னவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து 20 ml இந்த இஞ்சி தேநீர் காலை மாலை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடல்ல வந்து இயற்கையாவே நம்ம எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம அதிகப்படுத்தலாம். சோ இந்த பானத்துல வந்து மெயினா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா விட்டமின் சி அதிகமா இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட். சோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடல்ல இயற்கையாவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. சோ இதுல ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ நோய் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம நோயை வந்து நம்ம தவிர்க்கறதுக்கு இந்த பானத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த நோய் தொற்று வராம நம்மள நம்ம காப்பாத்திக்கலாம். சோ ஏற்கனவே நான் வந்து யோகா பத்தி சொல்லியிருக்கேன். சோ தினமும் யோகா நான் சொன்ன மாதிரி 5-10 நிமிஷம் யோகா பயிற்சி பண்ணுங்க. அதே மாதிரி இந்த குளிர்பான இயற்கை பானங்கள் ஜூஸும் அந்த இஞ்சி தேநீரும் வந்து 2 வேளை காலை சாயந்தரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலை வந்து நம்ம நோய் வராம நம்ம காப்பாத்திக்கலாம். வணக்கம்.